ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க மற்றும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க இல்லையா அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தியை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த முறையை வந்து யாரெல்லாம் என்ன காரணத்துக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அருள்வாக்கு குறி சொல்கிறாங்க வந்து அவங்களுடைய உடலில் வந்துட்டு ஒரு தெய்வத்தையோ தேவதையோ இறக்கி வச்சிருப்பாங்க அப்போ அதனுடைய சக்தி வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து எவ்வளவுதான் வழிபாடுகள் செஞ்சாலுமே ஒருத்தங்களுக்கு வாக்கு சொல்கிறப்போ இப்படியான ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் செய்கிறப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும் சரிங்களா அப்போது அதனுடைய சக்தியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாந்திரிக தொழில் செய்வாங்க அவங்க வந்து இப்போ ஒரு தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுத்து வச்சுருப்பீங்க அதனுடைய சக்தியும் மாதிரி வந்து என்னென்னா அதிகரிக்கிறதுக்கு இப்போ மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அஸ்ட்ராலஜஸ்ட் அதாவது ஜோதிடம் பார்க்குறவங்க வாக்கு சித்தி ஆகிறதுக்காக வேண்டி ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து உபாசனை எடுத்து வச்சிருப்பாங்க இப்படி இந்த மாதிரியான தெய்வத்தை தேவதையை வந்து என்னென்ன வச்சு நீங்கள் வந்து அதன் மூலியமாக வந்து ஒரு சில சித்துக்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய சக்தியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு சரிங்களா குறைய விடாமல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய சக்தி வந்து அபரிவிதமாக அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படியான முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது செய்யறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாளும் பௌர்ணமி நாளும் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வில்வ மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தளவாழ இளவரசிக்கணும் சரிங்களா தளவாழ இளவரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்லுப்பு கொட்டிக்கணும் சரிங்களா கல்லுப்பு கொட்டி அதை நல்லா பரப்பி அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவுனால் ரெண்டு தீபம் ஏற்றணும் பச்சரிசி மாவுனால இழுப்பு எண்ணெய் ஊற்றி காட்டன் திரி சரிங்களா காட்டன் திரி போட்டு காட்டன் துணியால் திருச்சி திரியை போட்டு அந்த மாதிரி ரெண்டு தீபம் ஏற்றிக்கணும் ரெண்டு தீபம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தீபம் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வம் முன்னோர்கள் அவங்களுக்கு இன்னொரு தான் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து அருள்வாக்கு குறி சொல்கிறீங்க இப்படி உபாசனை எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு சரிங்களா அந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எதிர வந்து தர்ப்பாசனத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உபாசனை எடுத்து இல்லையா அதற்கு வந்து ஒரு மந்திர பிரயோகம் போட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கருப்பு சாமியை வச்சு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கருப்பு சாமிக்கு உண்டான மூல மந்திரம் இருக்கும் இப்போ வந்து ஒரு அங்காளம்மன்னா அங்காளம்மனுக்கு உண்டான ஒரு மூலமந்திரம் இருக்கும் இப்போ காளி அப்படின்னு சொன்னால் காளிக்கு உண்டான மூல மந்திரம் இருக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர வந்து ஒரு மண்பானையில் மண்பானையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வளநீர் நீர் போட்டு அதுக்குள்ளே வந்து பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு வந்து கொஞ்சம் உளுக்குள்ளே போட்டணும் பனங்கற்கண்டு ஏலக்காய் அதே மாதிரி வந்து பார்த்து கிராம்பு சரிங்களா இந்த மூளையை வந்து அதுக்குள்ளே போட்டுடணும் அதுக்குள்ளே போட்டுட்டு மந்திர உச்சாடணும் நீங்கள் இப்போ அந்த தெய்வம் வச்சுருக்கீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை வந்து ஒரு உச்சாடனம் கொடுக்கணும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி மினிமம் ஆயிரத்தி எட்டு ஊறு அதற்கு மேலே வந்து அது உங்களுடைய பிரியம் சரிங்களா அதற்கு மேலே எத்தனை ஊர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மந்திர உச்சாரணம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த செவ்வரை நீர் கிடைக்குன்னா அதை வந்து நீங்கள் எடுத்து குடிச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து விடாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு விடாமல் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தேகத்தில் வந்து என்னாகும் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தெய்வ சக்தி வந்து ரொம்ப அபரிவிதமாக அதிகரிச்சுட்டே வர்றது நீங்கள் கண்குணாவே உணர முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்து பல பேர் செஞ்சுட்டு வர மெத்தடு இது இன்றைக்கி இது சம்மந்தமாக யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால தான் சொல்ல வர்றது சரிங்களா ஏன்னா இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து தான் தெய்வம் வந்து கட்டுண்டு போயிடுச்சு தெய்வம் இப்போ வந்து பேச மாட்டேங்குது இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறீங்க இப்போ இந்த முறையை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான ஆற்றல் அபரிவிதமான சக்தி வந்து உங்களுக்கு ஏற்படுறத நல்ல அனுபவமாக கண் கூட பார்க்கலாம் சரியா நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் படிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமேஷி வாயே குருவால்க குருவே துணை